வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி ஆரம்பிச்சு முடியும் போது வேற மாதிரி முடிஞ்சு சில வீடியோஸை தான் புரியலா. அதாங்க அன்எக்ஸ்பெக்டட் எண்டிங்ஸ், எப்பவும் புரியலா. எடிட்டர் ஒரு சாம்பிள் காட்டுங்க. யாரும் இல்லாத நோட்டீஸ் பண்ண இந்த திருடன் கடையை உடச்சிட்டு உள்ள போகணும்னு ட்ரை பண்ணுறான். வெளியதான் கொடூரமான கோவக்காரரா இருப்பாரோ. சரி, மீந்த சொத்துல தண்ணி ஊத்துறதுக்குள்ள ஓடுங்க. ஆமா, பழைய சோறு இருக்காமா. வரல இடிக்கிற மாதிரி உலக்கைய போட்டு உழுக்கினாலும் கதவு திறக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஸ்ட்ராங்கான ஏதோ சமாச்சாரம் பின்னாடி இருக்க போல சொன்னல. கடல் அலைக்கு மேல மரக்கேல உட்காந்தா மானம் போகாது சொன்னா. என்னக்கா இது? நம்ம கம்பீரமான காக்கி சட்டை போட்ட ஆளா இருக்கலாம், அதுக்குன்னு ஆழம் தெரியாத குழியில கால விடலாமா? கரை படிஞ்சிடாது. அண்ணன் கெத்த மடிச்சு கோட் பாக்கெட்ல வச்சுட்டு சுத்துறவரு. குட் மார்னிங். குட் மார்னிங் லேடி. வாவ், வாட் எ மேன். சார் சார் சார், கோச்சு கரைங்க சார், அந்த பொண்ணு போனவனே இறங்கிக்கிறேன் சார். ரெண்டு ஃபிங்கர்ல எல்லாத்தையும் அளக்கிறது எப்படின்னு பாத்து கத்துக்குங்க. இந்த பெரிய மனுஷனுக்கு ஞாபகம் மறதி ரொம்ப அதிகமா, ஆனா இவர் சூட் கேஸ மட்டும் தொலைக்க மாட்டாராம். ஏன் அப்படி சொல்றாங்க எனக்கு எதுவும் தெரியல, உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல போட்டுடுங்க. யோ, கமெண்ட் வேணா கேளையா. சின்ன ஆக்சிடென்ட்ல கீரல் போட்ட கார நெயில் பாலிச வச்சே சரி பண்றது எப்படி? பக்காவா இருக்கியா? ஒரு சின்ன விரசல் கூட தெரியல. ஸ்கிரீன் கார்டு மாத்தலாம்னு தான் அக்கா வந்திருக்காங்க. இங்க கொடுங்க பாக்கலாம். இது என்னது பாத்துக்கிட்டீங்கல்ல, வளைச்சாலும் தட்டினாலும் உடையாது, சுத்திலே விழுந்தாலும் கெத்தா இருக்கும். சரி, வேலையை பாடுறா. ரெண்டு நிமிஷம் வேலை முடிஞ்சிருச்சா? ஆனால் நாங்கள் செக் பண்ணாமல் கொடுக்கறதில்ல. பாருங்க, ஒன்றுமே ஆள. எது? அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கு. இப்போ பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம். இன்னைக்கு சரி பண்ணாமல் போகிறதில்லடா. எங்கே போனா? கலவரையின்றி கடை விடுமுறை. எது? ரன். பயங்கரமான ஒரு வெயிட்ட தூக்கின இந்த மனுஷன் பர்ஃபெக்ட்டா அதை பேலன்ஸும் பண்றாரு. வேற லெவல். ஆமா, வேற என்ன பண்ணுவாரு? அப்படியே கையை வச்சு தொடங்க வேண்டியதுதான். இதுல என்ன இருக்கு? படாம சுத்தியில வச்சு ஆணி அடிக்கிறது எப்படின்னு இந்த காணொலியில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓஹோ, அப்ப இப்படித்தான் அணியில புதஞ்சக்கார போராட்டம் எடுத்தாரு நம்ம பெரியப்பா. ஆடாமா செய்யாம உட்காந்து மும்மரமா டேட்டூ போட்டிருந்தாரு நம்ம அண்ணே. எந்த பயனும் இல்ல. இந்த மனுஷன் போன்லயே ஃபைட் பண்ணிட்டு இருந்த. அப்படி நீ ராங் நம்பர் போட்டு ரொம்ப ரொம்ப ராங்கா பேசிட்டு இருக்க. லே, நிறுத்துறா. இப்ப மட்டும் நீ என் கையில சிக்கனா உன்னை அப்படி நசுக்கி புழிஞ்சிருவேண்டாம். தைரியமான ஆளா இருந்தா இங்க இருக்கன்னு சொல்றான். வசதியா போச்சு, வெளியில தான்டா நிக்கிறேன், வாடா பாத்திரலாம். இன்னைக்கு உன்னை பொழக போறது உறுதி. டே, அங்கதான்டா பச்சை சட்டையும் காக்கி கலர் பேண்ட்டு போட்டு கெத்தா நிக்கிற வாடா. நெட்ல பாக்கறத நம்பி கூட இருங்க, உங்கள்கிட்ட வாண்டடா வாய விடுறதே தப்பு.
கணக்கிட்டு மண்டல மிஷின் உள்ளாமா? உங்களை கடுப்பேத்துறது மனுஷனா மட்டும் இல்ல, மிஷினா இருந்தாலும் அத பண்ணுங்க. புருஷனா அரசன் மாதிரி பாத்துக்கிறது எப்படி? இந்த வீடியோல பஞ்சு முட்டாயை 10 செகண்ட்ல திங்கிற சேலஞ்ச் வச்சிருக்காங்க. யோ, குச்சி ஓடும்லங்கமா அண்ணா? ரேஸ் பைக் வாங்குறதுக்கு கடன் வாங்கி கஷ்டப்பட்டு பிபி ஏறத விட்டுட்டு ஆளுக்கு ஒரு பிபி வாங்குறதுக்கு வழியே பாருங்க ப்ரோ. அத வச்சு என்ன பண்றத? ஆத்தாடி. இந்த வீடியோல இந்த நம்பர் நிறைவேறி பிடிச்சவர் அப்படிங்கறத இந்த பேட்டியிலேயே கண்டுபிடிச்சறாங்க. உங்களை எல்லாரும் நிறைவேறி பிடிச்சவர்னு சொல்றாங்களே, இத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அப்படிலாம் சொல்லிட முடியாதுங்க. அந்த கலர்ல இருக்கவங்கள பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் கலரும் அவங்க கலரும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, அதனால எனக்கு அவங்க பிடிக்கல. சரி, இப்ப பாதிக்கப்பட்டவர்கிட்டயே இதை பத்தி கேட்கலாம். சரி, இதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்களா? சே, வாய்ப்பே இல்ல. ரியலிஸ்டிக் டிராயிங்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி இந்த வீடியோல வரதுல ஒரு ஸ்பூன் வரைஞ்சது எதுன்னு நீங்களே கண்டுபிடிங்க. எதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதேதான். வீட்டுல ஒண்டி கெட்டையா இருந்த இந்த நபர் பாத்ரூம்ல இருந்து ஏதோ பாடுற சத்தம் கேட்க பயந்து போய் கதவு திறந்து பாக்குறாரு. ஒரு அப்பாவி மனுஷன் அவ்வளோ நாள் அவர் ஏமாந்தது அன்னைக்கு தான் கண்டுபிடிக்கிறாரு. உலகத்தோட சிறந்த பேரண்ட்ஸ் அவார்டு யாருக்கு கொடுக்கணும்னா வேற யாருக்கு இல்லை, உங்களுக்கு தான். மம்மி, இன்னும் கொஞ்சம் வேகமா. இதுல தோத்தது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பரவாயில்ல, இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. வாங்க வாங்க. எப்படி இது வரைக்கும் நீங்க பார்த்ததுலயே ரொம்ப வேகமான சாமுராயை இன்னைக்கு நாங்க உங்களுக்கு காட்ட போறோம். யோ, என்னையா அடிக்காம எழுகுறாங்க? எடிட்டர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. நீ ஒரு கழுசர, இதே வேலையா போச்சு உனக்கு. எதிர்பார்ப்பு எப்படி வேணா இருக்கலாம். உண்மை ஒரே மாதிரி தான் இருக்கும். காதல் சொல்றதுக்கு கரெக்டான இடம், கலவரம் இல்லாத கம்மாயி, 60 வயசுல ஒரு அம்மாயி. அட அட, வழக்க பஜ்ஜியும் இலக்கட்டியும் மாதிரி ஒன்னா இருப்போம். கப்பல் நின்றுட்டு இருந்த காதலிச்சிடுறதா? அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸோட இருந்துட்டு போயிடணும். இரு, அதையும் காட்டுறேன். ஆன்லைன் கிளாஸ்ல சின்சியாரிட்டிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஓஹோ, அப்படியா? யோ டாக்டர், அத போடையா. கடவாயில ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கும்போது கூட கடமை தவறல பத்தியா? கத்திய வச்சு ஒருத்தர் உங்களை அட்டாக் பண்ண வந்தா எப்படி தப்பிக்கிறதுன்னு இவர் சொல்லித்தராரு. ஹாய் கைஸ், நான் தான் ஜேக். நேவி ஸ்பெஷல் ஃபோர்ஸில் பல வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். கத்தியால் ஒருத்தர் உங்களை அட்டாக் பண்ண வந்தால் எப்படி தப்பிக்கிறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். உங்களை அட்டாக் பண்ண வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்படி திரும்பி அப்படியே ஓட்டதான் ஒரே வழி. ஸோ இந்த வீடியோவை இதோடையே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைக் பண்ண தட்டி விட்ருங்க. வீடியோ பற்றின கருத்து ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.